ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த அப்டேட்ல ஆன்லைனில் சிட்டா டவுன்லோட் பண்றதுல ரெண்டு புது ஃபீச்சர் வந்து எனபிள் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் இது என்னென்ன அப்டேட் இதை எப்படி நம்ம வந்து செக் பண்றது உங்களுடைய பட்டாக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கா அப்படிங்கறத எப்படி செக் பண்றது இந்த ஒரு புது ஃபீச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பாதகமாக இருக்கா சாதகமா இருக்கா அப்படிங்கறத எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்தி பிரீஃபா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறாங்க இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வருவாய்த்துறை மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு புது புது அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப யூனிக்காக அந்த ஆன்லைனில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஆன்லைனில் பட்டாசிட்டா டவுன்லோட் பண்றதுக்கு வந்து ஓடிபி மெத்தட் வந்து எனபிள் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா டூ 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 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் வந்து நம்மளுக்கு வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறேங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் நீங்கள் ஃபோர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஆக்சுவலா முதல்ல நம்ம வந்து பட்டாச்சிட்டா வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல நம்ம கூகுள்ல போயிட்டு டிஎன் பட்டாச்சிட்டான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல் நம்மளுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்துரும் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்னு அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம ஹோம் பேஞ்சில போயிட்டு நில உரிமை பட்டாச்சிட்டா விபரங்களை வந்து பார்வையிட அப்படிங்கிற டேப் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணுவீங்க வட்டமோ எந்த தாலுகாவோ அந்த தாலுகா ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த கிராமமோ அந்த கிராமத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒன்று பட்டா நம்பர் தெரிஞ்சுன்னா பட்டா நம்பர் வச்சு நம்ம சர்ச் பண்ணி எடுப்போம் அப்படி இல்லைன்னா சர்வே நம்பர் வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் சர்வே நம்பரை டிக் பண்ண உடனே அந்த லேண்டு வந்து ரூரல் லேண்டா இல்லை வந்து நத்தம் லேண்டான்னு சொல்லிட்டு கேட்கும் நம்ம வந்து ரூரல் அப்படின்னா ரூரல் அப்படிங்கிற கொடுத்துட்டு சர்வே நம்பரை கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் நம்ம என்டர் பண்ணுவோம் சர்வே நம்பர் என்டர் பண்ணிட்டு அதுக்கான சப் டிவிஷன் நம்பரை நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு நம்ம டேரக்டாக சர்ச் பண்ணி நம்ம வந்து கொடுத்தோம்னா இன்ஸ்டன்ட்டாக நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஆன்லைனில் சிட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட் இப்போ ரீசெண்டாக ஒரு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரெவெனியூ டிபார்ட்மெண்ட் வந்து ஓடி மெத்தட் வந்து எனபுள் பண்ணிருந்தாங்க ஒரு லிமிட்டட் ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அஞ்சு டைமோ இல்லை பத்து டைமோ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து பார்க்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் டவுன்லோட் பண்ணணும்னா ஒவ்வொரு மொபைல் நம்பரும் நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது சரிங்களா இது வந்து நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இதெல்லாமே ஒன்ஸ் நீங்க மொபைல் நம்பர் போட்டு ஓடிபியில லாகின் பண்ணி நீங்க வியூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான பட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க எப்பயும் போல உங்களுக்கு பட்டா வந்து எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது சேம் அதே மாதிரி டெம்ப்ளேட்டோட அதே மாதிரி டிசைன்ஸ்ல தான் இருக்கு இப்போ ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வருவாய் துறை மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடத்துல மேல வந்து இருக்கும் பட் இப்போதைக்குன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து பாத்தீங்கன்னா பேரிடர் மேலாண்மை துறை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னபிள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டிஜிட்டலி சைன்டு பை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டா வந்து யார் வந்து அப்ரூவல் பண்ணாங்க அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனபிள் பண்ணிருக்காங்க இதை வந்து ஊழல்களை வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு புது ஃபீச்சர் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க உங்களுடைய பட்டா வந்து நீங்க ஆன்லைன்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க பட்டாக்காக அதை யார் வந்து அப்ரூவல் பண்ணாங்க அப்படிங்கறது தாசில்தாருடைய பேர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு இப்போ இந்த தாசில்தார் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டாவை வந்து அப்ரூவல் பண்ணவங்க வந்து டெப்டி தாசில்தார் ஜூனல் டெப்டி தாசில்தார் மண்டல இணை வட்டாட்சியர்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணிருக்காங்க அவங்க பேர் என்ன அப்படிங்கிற இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு எந்த டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ரூவல் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு எந்த டைமிங்ல வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ நம்ம எப்படி அப்ளை பண்ணி வாங்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டை யார் வந்து அத்தாரிட்டி யார் வந்து சைன் பண்ணாங்க அப்படிங்கிறத கிரீன் கலர்ல டிக்கு விழுந்துருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா சிங் சிக்னேச்சர் டேப்னு சொல்லிட்டு நம்மளுக்கு குறிப்புறையில வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல அப்கமிங் டேஸ்ல நீங்க டவுன்லோட் பண்ணப்பட்ட ஒவ்வொரு பட்டாக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து வரப்போகுது ஸோ வந்துரு வந்துருச்சு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த எனபிள் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒன்ஸ் ஸ்பெயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா வியூ பண்ணி பாருங்க நீங்கள் பட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலத்துக்கு உண்டான பட்டாவை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான லிங்க்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அதை கிளிக் பண்ணிட்டு எப்பயும் போல நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணுங்க வட்டத்தை செலக்ட் பண்ணுங்க கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டு ஸோ பட்டா நம்பர் தெரிஞ்சுன்னா டேரக்டா பட்டா நம்பர் கொடுத்து உள்ள போயிருங்க பட்டா நம்பர் தெரியலன்னா சர்வே நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டண்டா உங்களுக்கு உண்டான பட்டாவே நீங்க வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு ரெண்டு ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் சிட்டால் வந்து நம்மளுக்கு வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு அப்டேட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ